நேத்து கடலாடிக்கு நானும் இவரும் சரக்கு சாப்பிடலாம்னு போயிருந்தோம்ங்க. சந்தோஷமும் சரக்கும் கொஞ்சம் அதிகமானதுனால இவருக்கு போதையும் அதிகமாயிடுச்சுங்க. பக்கத்து சீட்ல உட்கார்ந்திருந்த உங்க ஊர் பயலுக மூணு பேர் மேல தெரியாம தடுமாறி விழுந்துட்டாருங்க. பெரிய மனுஷன் கூட பார்க்காம அந்த மூணு பேரும் இவர் மேல பாஞ்சு இங்க பாருங்க இங்க பாருங்க அடிச்சு மண்டகண்டையெல்லாம் உடைச்சிட்டாங்க. எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னா மயம் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அடிச்ச மூணு பேரையும் வரிஞ்சு கட்டிட்டு இவர் மயம் திருப்பி அடிச்சு போட்டாருங்க. அப்படியா? என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஊர் விட்டு ஊர் வந்து அடிச்சுட்டு போறா அவர் மகன்? தப்புதாங்க, அவனுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதுக்காக தலையெடுத்து போடுவேன் அருவாளை கொடுத்துட்டு வந்தா பெத்தவர் எப்படிங்க நிம்மதியா தூங்குவாரு சாப்பிடுவாரு? சோமா அவங்க எங்க பாரு, அவங்க நேரம் எங்க எவங்கிட்ட ஏழை எப்படி இருக்காங்க அவங்களுக்கு? நான் தான் கிடைச்சேனா? அவங்க வந்துட்டாங்கல்ல பந்தியில பாயாசத்துக்கு உட்கார்ந்துருக்க மாதிரியே உட்காந்துட்டாங்க. இவர் ஏண்டா பிரச்சனைனா நாங்க தீத்து வைக்க மாட்டோமா? நீ பாட்டுக்கு அசலூருக்கு போய் அருவா கொடுத்துட்டு வந்திருக்க. பிரச்சனைங்கிறதுனாலதான அருவா கொடுத்துட்டு வந்தோம். சரி, மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்க, இப்ப என்ன பண்ணலாம்? அப்ப காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போய் சொல்லுங்க. என்னடா சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமா? பின்னாங்க பிரச்சனை காரணமா ஆள் வராம பஞ்சாயத்து பேசினா அவன வரச்சுங்க. அதான் நான் வந்திருக்கேன்ல. இங்க என்ன எலெக்ஷன் நடக்குது, மகன் வரானா அப்ப வந்து ஓட்டு கேட்க அவன் மகன வரச்சொல்லியா? பிரச்சனை பண்ண ஆளுகளே மன்னிப்பு கேக்குறேன்னு வந்து நின்னுட்டு இருக்காங்க, நீ அவனா வர சொல்லிட்டு இருக்க. இவரெல்லாம் ஒரு ஆளு, இவருக்கு எனக்கும் பிரச்சனையா? நல்லா காமெடி பண்றீங்க. பிரச்சனையே எனக்கும் அவனுக்கும் தான். நடந்த எல்லா விஷயத்தையும் முதல்ல இருந்து சொல்றேன், அவனை வர சொல்லுங்க. அவங்க பையனை வர சொல்லுங்க. போன விட்டு கூப்பியா அண்ணே, உங்க செல்போனை கொஞ்சம் கொடுங்க. ஹலோ, பழனிட்ட கொஞ்சம் கொடுங்கண்ணே. பழனி செல்வராஜ் என்ன? பழனி சேட்டக்கரம்பட்டி பிரசிடென்ட் வீட்டுக்கு உடனே வா. உங்களை யாருங்க போச வந்து? இப்பயாவது நான் சொல்றதை கேள்றா, வாடா. வந்துட்டேன். இப்படி நில்லு. என்ன குணசிங்கம், பையனை வர சொன்ன வந்துட்டாப்ல, இப்ப என்ன சொல்ற? அவன் இப்பதானே வந்தான், நாங்க இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம்ல. வீம்பு பண்ணாம சொல்ற. முழுசா சொல்லட்டுமா இல்ல பாதியிலே ஆரம்பிக்கட்டுமா? அது என்ன பாதி, முழுசாவே சொல்றா? முழுசா சொன்னா தாங்க மாட்டீங்க, பரவாயில்லையா? என்னடா பூச்சாண்டி காட்டுற, சொல்ற. சொல்லிடுவேன். சொல்லு. சொல்லவா? ஏய் சொல்ற. ஆடா சொல்லப்பா, என்ன பொய்யா சொல்ல போற? நடந்த உண்மையதானே சொல்ல போற? சரி சொல்லிடுறேன். பாத்துக்கங்கப்பா, பாத்துக்கங்க, எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க. இந்த விரல் இல்ல, விரல் இதோட நுனிய மிதிச்சிட்டாங்க. இங்க இருக்கிறவன் வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன் நினைச்சிட்டியா? காலை மிதிச்சுட்டான், கைய மிதிச்சுட்டாங்கிற உண்மையா இல்லையான்னு அவனையே கேளுங்க. தம்பி கைய கொடுத்துட்டு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. ஏன்பா, மன்னிப்பு கேக்குறதுனால மட்டும் நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். பிரச்சனை எதோட முடிச்சிட்டோம், கைய கொடுத்து வாடா. அத சொல்லு. மன்னிப்பு கொடுத்துட்டு குடுக்க வந்த கைய வெட்டிடுவோம், பரவாயில்லையா? முதல்ல மனசுல மதிக்க கத்துக்கப்பா. இங்க பாரு, வெட்டி வீரப்ப வாழ்க்கைக்கு உதவாது, வீதியில கொண்டு போய் விட்டுரும். உங்க பிரச்சனையா ஊர் பிரச்சனை ஆக்கிடுவங்க போல இருக்கப்பா. நீ அந்த ஊருக்கு போக கூடாது, அவன் இந்த ஊருக்கு வரக்கூடாது. மீறி வந்தா அதான் சொல்றல, அவன் வரமாட்டான். ஒருவேளை வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. நீ என்ன சொல்றியோ அதான் தண்டனை. உனக்கு நானே சப்போர்ட். போப்பா, நடங்க நடங்க, போயிட்டு வரணும். போகப்படாதப்பா, உங்க அப்பா என்ன பத்து பிள்ளையா பத்து வச்சிருக்காரு, ஒன்னு இல்லன்னா இன்னொன்னு இருக்குன்னு நினைக்கிறதுக்கு கருவேப்பில குத்து மாதிரி உனைய மட்டும்தானப்பா பத்து வச்சிருக்காரு. நல்லா மண்டையில வரைக்குமே சொல்லுங்க. இப்பவே கோபத்தை கட்டுப்படுத்த பழனி, இல்லைன்னா வருங்காலத்துல அதுவே பெரிய நோயில கொண்டு விட்டுருப்பா. விடுங்க ஐயா, பழனி என்ன சின்ன பிள்ளையா, அதெல்லாம் தெரியுமே அவனுக்கு. கண்டதை நினைச்சுக்கிட்டு இருக்காம மில்லுக்கு போய் வேலையை பார்ப்போம். நம்மளால பஞ்சாயத்துக்கு போனோம்னா ஏற்கனவே பிரச்சனை இருந்து
பெருவரல மீச்சதுக்கு அருவா கொண்டு வந்து குடுக்கறானே, நெஞ்சில மீச்சதா கடப்பாறையா கொண்டு வந்து குடுப்பான். இந்த மாதிரி எல்லாம் சிங்கப்பூர்ல கிடையாது, பஞ்சாயத்தே கிடையாது. பஞ்சாயத்தே கிடையாது, ஒன்லி ஃபயரிங் தான். அங்க சுட்டு அண்ணா ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல பாடி யாராவது சிங்கப்பூர் வரையில ஃபயரிங்னாலே வில்லேஜ் பீப்புள் கழிக்கிறாங்க. இனிமே அவன் ஊருக்குள்ள வந்தா கட்டி வச்சு வதைக்கணும்டா, அவன வெட்டாம விட கூடாதுரா. அவனை துண்டு துண்டா கூறு போட்டு குறியல் அனுப்பணும்டா. நான் தான் அனுப்புவேன். எந்த நேரத்துல எங்க வந்து படுத்து கிடக்குறானுங்க பாரு. ஏன்டா இப்படி பண்றீங்க? எந்திரிச்சு வாங்கடா, வீட்டுக்கு போலாம். நீ எதுக்கு இங்க வந்த? போ வாறான். வாடாங்கறல்ல இப்ப போறியா இல்லையா? நான் சொல்றத கேட்டிருந்தா இப்படி ஏன்டா கண்டவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்க போற? எந்த நேரத்துல உன பெத்தனும் கணக்க வச்சுக்கிட்டே இருக்க? அந்த மனுஷன் போனப்பவே நானும் போய் சேர்ந்திருக்கணும். இதுக்கு தாண்டா பழனினா எந்த பொண்ணையும் காதலிக்கிறது? காதலிதான் பாரு. எதுக்கு? அப்பன் ஆத்தா சொந்தக்காரன் ஜாதிக்காரன் எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கா? அதுக்கு காதலிக்காம முறையா பார்த்து ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம்ல? அங்கேயும் ஒரு பிள்ளை தானே வருது. எப்படி கரெக்டா சொன்னா? நான்லாம் ரஷ்யாவில ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு. தெரியாதனமா இந்த ஓட்ட ரைஸ் மில்ல தூக்கி போட்டாங்க. என்னடா ராஜா மந்திரின்னு படம் ஓட்டுற? ஒண்ணு இல்லண்ணே, அந்த காலத்துல ராஜா ஆட்சி இருந்துச்சுன்னா ஒழுங்கா சம்பளம் கொடுக்காதவன எல்லாம் நாடு கடத்திடுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தான். அப்ப ஒழுங்கா வேலை செய்யறவங்களையும் நாடு கடத்திடுவாங்கிற செய்தி உனக்கு தெரியுமா? பேச்ச குறைச்சிட்டு வேலைய பாரு. ஹலோ பழனி, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கொஞ்ச நேரமாவது மெல்ல ஓட விடுமா? 24 மணி நேரமும் போனே பேசிட்டு இருந்தா எப்படி? இல்லங்க, முக்கியமான விஷயம். என்னமா முக்கியமான விஷயம்? கரண்ட் இருக்கிறதே கொஞ்ச நேரம், அத போன் பண்ணி காலி பண்ணிடுற. மெல்லு விளங்கும்டா. ஹலோ. ஆமா, என்ன நீ நேத்து பஞ்சாயத்துல ஓவரா சொல்ற? அப்ப அவன் பண்ணது மட்டும் சரியா? அதுக்காக அவனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லையா? இத சொல்லத்தான் போன் பண்ணியா? இல்ல, உன்னதான் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் போன் பண்ண. ஆமா, வழக்கம் போல உனக்கு வீட்டுல வேலை இல்லையா? வேலை இருக்கு, ஆனா வீட்டுலதான் யாரும் இல்ல. ஓ அப்படியா? என்ன ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க?